நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, ஆளுநர் அலுவலகத்தை நண்பர் ஒருவர் வந்து வருகின்ற 6, 7, 8 இந்த மூன்று தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் ஆளுநர் அலுவலகத்தை ஆர்டிஏ ஆக்ட் 2J மூலம் ஆய்வு பண்ண இருக்கிறாங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கிராம சபை ஆலோசனை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா என்னுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் போடும்போது. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். எல்லாருமே கிராம நிர்வாக அலுவலகத்தை ஆய்வு பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஊராட்சி அலுவலகத்தை ஆய்வு பண்ணியிருப்போம், இல்லைன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை ஆய்வு பண்ணியிருப்போம். ஆனால் நண்பர் ஒருவர் வந்து ஆளுநர் அலுவலகத்தை நான் ஆய்வு பண்ண வேண்டும் என்று அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. சட்டத்தின்படி நம்ம வந்து மனு கொடுக்கும்போது அது எந்த அலுவலகமாக இருந்தாலும் நமக்கு அனுமதி இந்திய குடிமகனுக்கு வழங்கப்பட வேண்டும். அவங்க அப்படி தான் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக அவங்க கையால் எழுதியிருக்காங்க. ரொம்பலாம் ஒன்றும் அதில் குறிப்பிடலை. பெறுநர் வந்து பொது தகவல் அலுவலர் அவர்கள், ஆளுநர் மாளிகை, ராஜ்பவன், சர்தார் பட்டேல் சாலை, சென்னை அட்ரஸ்ஸு. என்னென்ன மாதிரி அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு இதுக்கு ஒரு மாடல் கொடுங்க, அதுக்கு ஒரு மாடல், எதுக்குமே மாடல் தேவைங்க. உங்களுக்கு என்ன தகவல் தேவைங்கிறது தேவைப்படுதோ அதை எழுதுனீங்கன்னா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எழுதும் போது மூணாவது தடவை ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி கேட்டால் தகவல் கிடைக்குங்கிற அனுபவம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அவர்களின் ஒரு நாள் அலுவலகத்தில் அவருடைய அலுவல்களை பார்வையிட உதவியாளர் உதவியுடன் அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் அலுவலகத்தில் உள்ள பதிவேடுகளையும் அவை சார்ந்த கோப்புகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்ய அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். தேவையான ஆவணங்களை நகலெடுக்கவும் உரிய கட்டணம் செலுத்தி புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவு செய்யவும் அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து அவங்களுடைய அனுமதி கடிதம் எங்கேருந்துனா ஆளுநர் செயலகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. பெறுநர் அவங்க அட்ரஸு, கடிதம் போட்டு பொருள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரும் மனு, தகவல் அளிப்பது குறித்து 25/4/2022 நாளிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழான தங்களது விண்ணப்பம். பார்வையில் காணும் கடிதத்தில் கேட்டுள்ளபடி ஆளுநர் செயலகத்தில் பராமரிக்கப்பட்டும் பதிவேடுகள் மற்றும் அப்பதிவேடுகள் சார்ந்த முற்றுப்பெற்ற கோப்புகளை 6/6/2022, 7/6/2022, 8/6/2022 ஆகிய 3 நாட்களில் ஏதேனும் ஒரு வேலை நாளில் காலை 11 மணி முதல் மாலை 3:30 மணி வரை பொது தகவல் அலுவலர் ஆளுநர் செயலகம் அவர்களின் முன்பாக பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மேற்காணும் ஆவணங்களில் தங்களுக்கு தேவைப்படும் நகல்கள் வழங்கப்படும் என்றும், பாதுகாப்பு காரணங்கள் கருதி புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவிடுவதற்கு அனுமதி இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தங்களின் விண்ணப்பத்தின் நகல் பொது தகவல் அலுவலர் ஆளுநரின் இல்ல அலுவலகம், ராஜ்பவன், சென்னை 22க்கு அவர்கள் அலுவலகம் சார்ந்த தகவல்களை வழங்குவதற்காக மாற்றப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்டி ஆக்டில் பிரிவு 2J எந்த ஒரு அலுவலகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணலாம். நானும் என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கேன், வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஆவணங்கள் தேவைப்படுறது கரெக்டாக நமக்கு, அதாவது என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னா ஆய்வு பண்ணிட்டு கூட நமக்கு தேவையான ஆவணங்களை இந்த பிரிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் மூவ் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான சாராம்சம் என்னென்னா, அந்த எவ்வளோ கட்டணம், முதல் 1 மணி நேரத்துக்கு இலவசம், அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 ரூபாய். இது வந்து தகவலாணைய வெப்சைட்டில் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோ தான் இது. டாக்குமெண்ட் பெறீங்கன்னா பக்கம் ஒன்றுக்கு 2 ரூபாய், அல்லது அந்த பேஜ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா, பெரிய A3 பெரிய சைஸாக இருக்குன்னா அதுக்கான ஒரிஜினல் காஸ்ட் கொடுக்கணும்.
சிடியில் எதுவும் டாக்குமெண்ட் வாங்குறீங்கன்னா 50 ரூபாய் கொடுத்தா போதும். விற்பனை விலை அல்லது ஒளிநகல் பெற பக்கமுண்டுக்கு 2 ரூபாய், 20 ரூபாய் கட்டணம் செலுத்தினா போதும். இந்த PDF காப்பி வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், எதுவும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.